video is sponsored by Free Indian Matrimony. உடனே register பண்ணுங்க. அது 1 ரூபாய் கூட register fees இல்ல. Hi friends, welcome to Chennai Bazaar channel. ஜெனரலா fish lovers எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, பக்கத்துல இருக்க aquariumல போய் நிறைய fishesலாம் வாங்கிட்டு வந்து நீங்க வளர்ப்பீங்க. ஆனா accessories வரும்போது ஐடியாஸ் இருக்காது கரெக்ட்டா. எங்க best priceல கிடைக்கும்னு சொல்லி. அதனால தான் நம்ம இன்னைக்கு கொளத்தூர் வந்திருக்கோம். கொளத்தூர்ல ரோஹித் சரண் என்ற aquarium தான் வந்திருக்கோம். இங்க வந்து A to Z எல்லா aquarium தேவையான accessories எல்லாமே இங்க available-ஆ இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி price-ல இங்க கொடுத்துட்டாங்க. உள்ள போய் A to Z எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரண் அக்வாரியம்ல வந்து வெறும் ஃபிஷ் ஆக்சரிஸ் மட்டும் இல்லாம பேர்ட்ஸ் ஆக்சரிஸும் இருக்கு. கூட பேர்ட்ஸ் கூட செல் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் பேர் வந்து ஜஸ்ட் 300 தான் வந்துட்டு இருக்காங்க ரீட்டைல்ல. ஹோல்சேல்ல இன்னும் ஒரு 20-30% ஆஃபர் பண்ணுவாங்க. ஒரு 5-6 பேர் செஞ்சீங்கன்னா. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே காலையில் இருக்கு, அது கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பேர் வந்து 3000 தான், ஜஸ்ட் 3000 தான் பாருங்க. அதுல வந்து எல்லோ இருக்கு, கிரே இருக்கு, பியூர் எல்லோ கூட இருக்கு, பியூர் கிரே கூட இருக்கு. எது எடுத்தாலும் பேர் வந்து 3000 தான் காக்டெயில். இந்த கேஜ் எல்லாம் வெறும் ஜஸ்ட் 380 ருபீஸ் தான் அவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே போனீங்கன்னா 900 கம்மி கிடைக்காது இந்த கேஜ். ஆனா இவங்க வந்து வெறும் ஜஸ்ட் 380 தான். டூ பார்ட்ஸ், லாக் எல்லாமே, உள்ள ஒரு ஸ்டிக் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. கீழே ஒரு ட்ரே கூட கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து இவங்க ஜஸ்ட் 380 தான் எடுத்துட்டு இருக்காங்க. வணக்கம், எங்களுக்கு வந்து ரோஹித் சரண் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இங்க இருக்கு. மார்க்கெட்டை விட இங்க சீப்பான ரேட் தான் கிடைக்கும். இது இதுல வந்து 100 கிராம் வந்து 20 ரூபாய்னா, 200 கிராம் அப்படின்னு வந்தா 40 ரூபாய் வரும். அதனால என்ன கலர்ஸ் வரும்? ஒயிட் அண்ட் ப்ளூ வரும். இதுல ஒயிட் வரும், ஒயிட் அண்ட் ப்ளூ வரும், ஒயிட் அண்ட் பிங்க் வரும். எது எடுத்தாலும் அதே பிரைஸ் தானா? இல்ல, ஒரே பிரைஸ் தானா? இது எடுத்தாலும் கலர் சேஞ்சிங் லைட் கூட இருக்கு. நான் ஒரே அடியில 4 கலர் சேஞ்சிங். எப்படி இந்த டிஸ்கோ மாடலா? எப்படி கலர் இருக்கு? கலர் ஒயிட், ப்ளூ, 5-6 கலர்ஸ். ஆமா, 3 கலர் வரும் இதுல. ஓகே, இதுல வந்து ஒயிட் வரும், ஒயிட் அண்ட் ப்ளூ வரும், மல்டி 2 கலர் வரும், 4 கலர்ஸ் இதுல. இன்னொன்னுல வந்து 3 கலர் வரும்னா. ஓகே, இது வந்து 200 ரூபாய் வரும். இது வந்து 200 ரூபாய். ஏன்னா மல்டி கலர்னால, மல்டி கலர் இருக்கனால 200 ரூபாய் அப்படி வரும்னா. இது ஆக்சிஜன் பம்ப். ஆமா, ஆக்சிஜன் பபிள்ஸ் அத எல்லாமே வரும் இதுல. ஃபில்டரும் பண்ணுமா? ஆமா, ஃபில்டரும் பண்ணிடும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணோம். அதுக்கு அப்புறமா பபிள்ஸ், ஏர் இதுலயே எல்லாமே வந்து. இது என்ன பிரைஸ்? இது என்ன பிரைஸ்? 200 வரும். 200 தான் வரும். ஆமா, ஹோல்சேல். நீங்க ஜெனரலா வெளியில ரீட்டெயில் ஸ்டோருக்கு போனீங்கன்னா 350 கம்மி கிடைக்காது இந்த மோட்டர். ஆனா இவங்க ஜஸ்ட் 200 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து 2 ஃபீட்டுக்கு அப்படி அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்ல பிராண்டா? இது வீனஸ். ஆமா, வீனஸ் நல்ல பிராண்ட் தான். இப்போ ஃபிஷ் டேங்க்லாம் வந்து அல்கைட் மேல வந்து சால்ட் பார்ட்டிகல் அப்படியே டச் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆசிட் போட்டுக்கலாம். அது தொடைக்க க்ளீன் பண்ணாலும் போகாது, அது ஒயிட் ஒயிட்டா தெரியும். ஆமா, ஆசிட் போட்டு கழுவிக்கலாம், அந்த மாதிரி கழுவிக்கலாம். அது இதுதான் அது. ஆமா, இது எவ்வளவு பிரைஸ் வரும்? 30 ரூபாய் வரும் ஒரு பாட்டில். 30 ரூபாய். இது எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்ராக்ஸிமேட்? ஆமா, அப்படி நீங்க யூஸ் பண்றது பொறுத்து தான். உங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சுனா போட்டு கூட யூஸ் பண்ணிடலாம் நிறைய, இல்லனா ஒரு 2 வாரம் அப்படி யூஸ் பண்ணலாம். இதனால ஃபிஷ்க்கு அந்த ஒரு, ஆமா, அதல இல்ல, ஃபிஷ் எல்லாம் வெளிய விட்டுட்டு தான் கழுவிட்டு அதுக்கு அப்புறம் அது வாசனை போற வரைக்கும் ஒரு டேங்க் நல்லா இது பண்ணிடணும். அதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி ஃபிஷ் அதை உள்ள விட்டுறலாம். நமக்கு அந்த ப்ராப்ளம் வரதா இது யூஸ் பண்ணலாம். ஆமா, ஏதோ ஆவாதுனா க்ளோஸ் போட்டுக்கலாம் அந்த டேங்க். மேம், ஜென்ரலா ஃப்ளோரான் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போய் வளர்ப்பாங்க. ஆசை எட்டு நல்லா வரணும், கலர் நல்லா வரணும். ஆனா என்னதான் அவங்க என்ன ஃபுட் போட்டாலும் அந்த எட்டு அந்த கலரும் கிடைக்காது. எப்படி அதை எடுத்துட்டு வரணும்னு தெரியாது. அதுக்கு நீங்க என்ன பெஸ்டான ஃபுட் வச்சு? இதுல எக்ஸோ ஹம்பியர்ட் இருக்குன்னா இது வந்து ஹெட் வரும். ஹெட் வரும். ஆமா, இது ஹெட் வரும். இது நல்லா இருக்கும். இது வந்து ஒரிஜினல், அதனால நல்லா இருக்கும். இது வந்து 380 ரூபாய் ஒரு ஒரிஜினல். இது வந்து ஹெட் வரும். இது வந்து கலர் வரும்.
ஓகே. இதுவும் 380 ரூபாய் தான். ஆனா ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான். ஆமா ஒரே பிராண்ட் தான். இது கலர் வரும். இது வந்து ஹெட்டுக்கு கலர் வரும். நீங்க ரெண்டுத்துக்குமே ஒண்ணாவே வேணும் ஃபுட் அப்படினு கேட்டிங்கனா இது கலரோ ஹெட்டோ வரும். இது இது மட்டும் 450 ரூபாய் வரும். இது ரெண்டும் ஒரே இதுனால ஹெட்டும் கலரோ இதுலயே வந்து 2 in 1 னால இது மட்டும் 450 ரூபாய். ஆமா 450 ரூபாய் வரும். அதை விட சீப்பா அப்படி வேணும் அப்படினு கேட்டிங்கனா இதுலயே ஹெட் எல்லாம் வரும்னா 150 ரூபாய் வரும். 150 ரூபாய் ஆம்பர் ன்றது. ஆமா ஆம்பர். ஓகே. சீப்பா இருக்கும். சீப் ரேட் வேணும் அப்படினு கேட்டிங்கனா இது வரும். ஆனா இது போட்டா இந்த நீங்க சொன்ன மாதிரி கலர் ஹெட் எல்லாமே வரும். நார்மலா வரும். ஓகே. இது போடிங்கனா நல்லா இருக்கும். ஃபைட்டருக்கு அதே மாதிரி என்ன ஃபுட் பெஸ்ட்? தி பெஸ்ட் ஃபுட்னா இந்த ராயல் பீட்டா பார்க்கலாம்னா சார். ராயல் பீட்டா. ஆமா இது சின்ன சின்ன பிளேட் இருக்கும் நல்லா சாப்பிடும். ஓகே மேம். இது பிரைஸ் எவ்வளவு வரும்? இது வந்து 40 ரூபாய் வரும். நான் ராயல் பீட்டா. ஒரு ஃபிஷ்க்கு ரெண்டு பிளேட் போடுங்க. ரெண்டு பிளேட். எப்படி 3 டைம்ஸ் ஆ? ஆஹா இல்ல. மார்னிங் அப்புறமேட்டு நைட் போடுங்க. டே ஒரு டேக்கு 2 டைம்ஸ் போடுங்க. எவ்வளவு எவ்வளவு பிளேட் போடு சொன்னீங்க? ஒரு மீனுக்கு ரெண்டு பிளேட் போடலாம். ஒரு மீனுக்கு ரெண்டு பிளேட். ஆமா. பிரைஸ் எவ்வளவு சொன்னீங்க? 40 ரூபாய். 40 ரூபாய். இதே இது பாக்ஸ் எடுத்தா? பாக்ஸ் எடுத்தோம்னா 22 வரும். 22 ரூபீஸ் வரும். ஒரு பீஸ் 20 ரூபாய். ஆமா. பாக்ஸா எடுத்தோம்னா ஓகே. ஒண்ணா எடுத்தோம்னா 40 ரூபீஸ் தான் வரும். பாக்ஸா எடுத்தா ஆமா பண்டலா அப்படி எடுத்தோம்னா தான் ரேட் கொஞ்சம் கம்மியா வரும்னா. அடுத்து இதோட லோயஸ்ட் பிரைஸ் என்ன இதுனா? இது வந்து 20 ரூபாய் வரும். சாம்பியன் பீட்டா. சாம்பியன்ன்றது 20 ரூபீஸ் வரும். 20 ரூபீஸ் வரும். இது எப்படி கலர் அப்படி எல்லாம் இது? ஆஹா அப்படி எல்லாம் இல்ல. நல்லா இருக்கும். நார்மல் ஃபுட். ஓகே. நல்லா இருக்கும். ஆனா இத கம்பேர் பண்ணா ராயல் வந்து பெட்டர். ஆமா ராயல் பெட்டர். ஓகே. அதுக்கு அப்புறம் நீங்க பாக்கெட்லயே வேணும் அப்படினு கேட்டிங்கனா இது கூட போட்டுக்கலாம். ஓகே. இது ஓசாக்கி. ஆமா ஓசாக்கி இது. இது எவ்வளவு பிரைஸ் வரும்? இது வந்து 30 ரூபாய் வரும்னா. 30 ரூபாய். ஆமா. இது அதுக்கு அடுத்து நீங்க பவுச்சில வேணும்னு கேட்டா இது கூட நல்லா இருக்கும். இது கூட இது இது இதுல வந்து கிரவுன் டைல் இருக்கு, ஃபுல் மூன் டைல் இருக்கு, ஹாஃப் மூன் டைல் இருக்குல. ஃப்ளோரா இது ஃபைட்டர்ல. இதுல அதுக்கு தனித்தனி ஃபுட் இருக்கா இல்ல காமனா? எல்லாமே காமனாவே போல. ராயல் பீட்டாவே போடலாம். இந்த ராயல் பீட்டாவே போட்டா? ஆ ராயல் பீட்டாவே போட்டா போதும். சாப்பிடுறது நல்லா இருக்கும். இந்த ஏர் பம்ப் சைலன்ட் வர. இது ஏர் பம்ப் தான் இது. ஓகேவா? 80 ரூபாய் வரும் இது பிரைஸ். ஓகே மேம். 80 ரூபாயா? இது இது பண்டலா எடுத்தோம்னா 80 ரூபாய் வரும். ஓகே மேம். பீஸ் எடுத்தா? பீஸ் அத ஒரு பீஸ் அப்படி ரெண்டு பீஸ் எடுத்தோம்னா 100 ரூபாய் அப்படி வரும். 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. ஆமா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது எப்படி சவுண்ட் வருமா? வைப்ரேஷன் சவுண்ட் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி லைட்டா வரும். நம்ம மினிமம் உங்களுக்கு சைலண்டா வேணும் அப்படிங்க. உங்களுக்கு ரொம்ப சவுண்ட் வருது சைலண்டா தாங்க அப்படிங்க கேட்டிங்கனா சைலண்டா போட்டுக்கலாம். 250 வரும் இது. இது ரீடெய்லனா 250 வரும். ஆமா. இது எப்படி டபுள் சைடா? டூ வே. டூ வே. ஆமா ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி. ஒரு மோட்டார் வாங்கிட்டு ரெண்டு ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணலாம். ஆமா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா இது இது டியூப் வாங்கி கனெக்ட் பண்ணிட்டு ஏர் ஸ்டோன் போட்டுக்கணும்னா. ஓகே. இது சார்ஜ். இது வந்து பேட்டரி பம்ப். ஓகே. இப்ப கரண்ட் போயிச்சு அப்படினு சொன்னோம்னா நம்ம இது பண்ண முடியல. இது பேட்டரி பம்ப் அப்படி போட்டுக்கலாம்னா. ஓகே. திடீர்னு போயில வந்துச்சு ரெண்டு மூணு நாள் கரண்ட் இல்ல. ஆமா அப்படி அந்த நேரத்துல ஒரு பேட்டரி செல் வாங்கிட்டு வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். ஆமா. ஓகே. இது பிரைஸ் எவ்வளவு மேம் வருது? 230 வரணும். 230 வரணும். இது ரீட் ஹோல்சேல் எடுத்தா 160 பேர். இந்த ஃபைட்டர் மீன் அப்படி வளர்க்கறதுனா டேங்க் கேட்பாங்க. சின்ன டேங்க். அப்ப இந்த டேங்க் வாங்கிக்கலாம். சின்ன டேங்க். இது வந்து ஃபைட்டர் மீனுக்கு வளர்க்கலாம். இது இது எப்படி? ஃபைபரா பிளாஸ்டிக்கா? இது ஃபைபர். ஃபைபர். ஆமா. இது வந்து ஒரு மீன் அப்படி வளர்க்கறது அப்படினு சொன்னீனா இது வாங்கிக்கலாம். கலர். ஆமா கலர் வரும். பவுல் வந்து கிரிட்டிக்கல் வாஷ் பண்ணா உடைஞ்சிரும். அது உடைஞ்சிரும் அப்படினு கேட்டாங்கனா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுனா எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆமா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து கலர் வரும். பிளாக், ப்ளூ, ரெட் வரும். இது வந்து ஃபைட்டர் மீனுக்குன்னா இது இம்போர்ட்டட் டேங்க். ஒருத்தர் வந்து இம்போர்ட்டட் டேங்க் கேட்டாங்கன்னா இது வாங்கிக்கலாம். இம்போர்ட்டட்னால 400 ரூபாய் அந்த மாதிரி வரும் நான் இந்த பிரைஸ். இதுலயே வந்து பார்ட்டிஷன் வச்சு அந்த மாதிரி அப்படி வேணும்னா ஃபைட்டருக்கு இதுல பார்ட்டிஷன் டேங்க் வரும். இம்போர்ட்டட்லயே பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்பாங்க. 600 ரூபாய் அப்படி வரும் நான் இந்த டேங்க். இம்போர்ட்டட் இருந்தனால இந்த ரேட்டு. இந்த மாதிரியே இந்த இந்த மாதிரி இது வேணும் அப்படின்னு கேட்டா ஹைட் கம்மியா வேணும், லென்த் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து டேங்க்கு வந்து மூடி வேணும் அப்படி. இந்த மாதிரி மூடி டாப் ஃபில்டர் போடணும் அப்படின்னா இந்த மூடி யூஸ் ஆகும் டாப் ஃபில்டர் போடுறதுக்கு. இது வந்து 400 ரூபாய் அந்த மாதிரி வரும். இதுலேயே ஓடு மாடல் அந்த மாதிரி வேணும்னா ஓடு மாடல்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். இது வந்து டாப் ஃபில்டர் போடலாம். இது அந்த ஃபில்டர்னா ஃபில்டர் உள்ள வச்சுக்கிற மாதிரி வேணும்னா அந்த டாப் வாங்கிக்கலாம். 40 ரூபாய் அந்த மாதிரி வரும்னா இது. இல்லை பெருசு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது பெருசு போட்டுக்கலாம். 70 ரூபாய் வரும் இது. இப்போ இந்த பெரிய பெரிய டேங்க்குக்கெல்லாம் நம்ம ஊற்றி கழுவ முடியாது. லேடிஸாக இருந்தால் என்னால் கழுவ முடியாது. தண்ணி கிளீன் பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா தண்ணியை வெளியே எடுத்து ஊற்றணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சைஃபன் பம்ப் வாங்கி கனெக்ட் பண்ணி இந்த சைஃபன் பம்ப் வாங்கிக்கலாம்ண்ணா.
₹80 வரும். இம்போர்ட்டட் டேங்க் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி டேங்க் ஃபில்டரு உள்ளேயே லைட்டு உள்ளே வந்துடும். இது வந்து ₹1,300 வரும்ண்ணா. இது டச் மாடல், 7 கலர் மாறும், டெம்பரேச்சர் காட்டும். இது இம்போர்ட்டட் டேங்க்ல இது வந்து ₹1,950 வரும். இது இதுவும் அதே மாதிரி மாடல் தான் வரும். இது வந்து ₹1,850 வரும். எல்லாமே உள்ளேயே டேங்க்லயே எல்லாமே வந்துடும். ஃபில்டர் வந்துடும், லைட்டு வந்துடும், ஸ்பாஞ்ச் மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கிற மாதிரி வரும்ண்ணா. லைட்டு மோட்டர் இதுலேயே வந்துடும். இம்போர்ட்டட் டேங்க்ல 3 feet டேங்க். இது வந்து சாதா டேங்க் மாதிரி வராது, இது வந்து ஸ்டீல் பாடி வரும். ஈஸியாக அவ்வளோ சீக்கிரம் உடையாது, லைஃபும் வரும். டேங்க் மட்டும் ₹12,500 வரும். இது ஃபுல் செட்டு ₹16,500. இப்போ இந்த டாய்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டாய்ஸ்லாம் டேங்க்குக்கு வைக்கிற மாதிரி இருக்கும்னா ₹80 இருந்து ஸ்டார்டிங் ₹650 வரைக்கும் இருக்குண்ணா. ஓகேவா? இதுவும் ஃபைடர் மீனுக்கு தான் போடுறது. இது வந்து பாட்டில் மாதிரி. ஓகேவா? இது வந்து மேலே மாட்டிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும், நல்லா டெக்கரேட்டாக இருக்கும்னா. அதனால ஒரு மீன் வாங்கி ஃபைட்டர் மீனுக்கு வளர்க்கறதுக்கு ₹40 வரும். இது வந்து டாப் ஃபில்டரோட ஸ்பாஞ்சு. இது வந்து நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிட்டே இருக்கலாம், ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணி போடலாம். இது வந்து ஜஸ்ட் ₹80 தான் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் வந்து ஹெவி மோட்டர். இது ஜென்ரலாக இதெல்லாம் வந்து கடையில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 10-15 ஃபிஷ் டேங்க் கூட இந்த மோட்டரை வச்சு ஏர் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மோட்டர் ஒரு மோட்டரை வச்சு 25-30 டேங்க் வந்து ஏர் சப்ளை பண்ணுவாங்க. ஹெவி ஹெவி மோட்டர். ஃபிஷ் நெட்டுன்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து கமர்ஷியலாக இந்த கடையிலலாம் யூஸ் பண்ணுறது தான் பெரிய நெட்டு. இது வந்து ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா ₹45 வரும். ரீட்டெயிலாக வாங்கினீங்கன்னா ₹60-70 வரும். நீங்கள் வந்து சில ஷாப்புக்குலாம் போனீங்கன்னா 1 or 2 தான் சாம்பிள் வச்சிருப்பாங்க, என்ன தான் ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தாலும். ஆனால் இவங்க வந்து ஹோல்சேல் மாதிரி இல்லை, பெரிய குடோன் மாதிரி இருக்குது கடையில். எவ்வளோ எக்கச்சக்கமான வலைலாம் வச்சிருக்காங்க, நெட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதிலே ஒரு ஒரு சைஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆன்டிக்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ் டேங்க்லலாம் வந்து எந்த பாக்டீரியா வந்து ஃபங்கஸ்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இந்த லிக்விடு ஆன்டி இட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 or 2 ட்ராப்ஸ் ஊட்டினா போதும் 10 liters. இதுலேயே வந்து நிறையா பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எடுத்துருப்பாங்க. டாக்டர் ரோஸ்ன்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே பாக்கெட் எடுத்தீங்கன்னா ₹60 தான் வரும். ஒரு பீஸ் வந்து ₹6 வரும். கிராஸ் மேட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபிஷ் டேங்க் பாட்டத்தில் போடுறது. இதை நிறைய வச்சுருக்காங்க. உள்ளேயே வந்து ஒரு மரம் வச்சா எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலில். அப்புறம் இந்த ராயல் ஃபுட்டு பீட்டாக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஃபுட்டு ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பாக்கெட் எடுத்திங்கன்னா ₹22 வரும் ஹோல்சேலில். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அரோனா ஃபிஷ் வாஸ்து மீன் சொல்லுவாங்களே அதுக்காக யூஸ் பண்ணுற ஃபுட்டு. இதுவும் டையோ தான், பர்டிகுலராக ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுற ஃபுட்டு. இது வந்து ஆஸ்கர் ஃபிஷ்ஷோட ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர் நம்ம எப்படி இப்போ பேரட்டுக்கு பார்த்தோம் அந்த மாதிரி பர்டிகுலர் ஆஸ்கர்னே தனியாக ஃபுட்டு வச்சிருக்காங்க. மைக்ரோ பேலட்டில் நிறைய சைஸஸ் இருக்குது. நம்ம ரோஹித் சரண் அக்வாரியமோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கங்கை அம்மன் கோயில் சிட்டு வெங்கட் நகர்னு இருக்குது, அங்கே தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து 4-5 பிரான்ச் இருக்கிறதுனால கரெக்டாக உங்களுக்கு வந்து லொக்கேஷன் சொல்ல முடியல. நீங்கள் ஜஸ்ட் மேப்பில் வந்து ஜஸ்ட் ரோஹித் சரண் அக்வாரியம்னு டைப் பண்ணுங்கள். அதுக்காக தேவையான ப்ராடக்ட்ஸை உங்கள் நீங்கள் நினச்ச பட்ஜெட்டில் வந்து வாங்கி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம். அதனால நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுங்கள். பாய்.